அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. ஆமாம், மற்ற எல்லா இந்த ஒரு விஷயம் போகிறோம், மகர ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பாயிண்ட் போகும். மகர ராசி என்பர்களை கடந்த 5 மாதங்களாக ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தி ஆரம்பித்தோம். ஏப்ரலில் விட்டுவோம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 6 மாத காலங்கள் அந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்த காரணத்தினாலே மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட்ட பண தட்டுப்பாடுகள், திடீர் குழப்பங்கள். ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கோம், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், இந்த 7.5 சனியில் கூட எனக்கு அவ்வளோவோ பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது சாமி, ஆனால் ஒரு திடீர்னு தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, திடீர்னு தான் இந்த குழப்பம் ஏற்பட்டது, திடீர்னு தான் இந்த மனசில் பயம் வந்தது. அப்போது இந்த திடீர் குழப்பங்கள், திடீர் பயம், இவற்றுக்கெல்லாம் காரணம் மகர ராசியை பொறுத்தவரையிலே அந்த சனி பகவான் வக்ர கதி அடைந்தது தான் காரணம். அப்போது மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்றான 10ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறாரு, திருக்கணித பிரகாரம் 22ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே உயர்ந்த நிலைக்கு அல்லது அட்லீஸ்ட் மீண்டும் நார்மல் பொசிஷனுக்கு, இயல்பு நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட திடீர் கஷ்டங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட திடீர் குழப்பங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட திடீர் இழப்புகள், நான் திடீர்னு ஒரு பணக்காசு இழந்துட்டேன் சாமி, நல்லா தான் வச்சுருந்தேன், ரொம்ப சேஃபாக வச்சுருந்தேன், பாருங்கள் நான் எப்படியாவது ஒரு 10 லட்சம் ரூபா விட்டுட்டேன், ஒரு 10 கோடி ரூபா விட்டுட்டேன், 1 கோடி ரூபா விட்டுட்டேன், திடீர் இழப்புகள், இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு கிடைக்கப் போகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது மகர ராசி ஆண்பர்களே. சரி, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். அது மட்டும் அல்ல, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9க்கும் 10க்கும் உடையவன், 9ஆம் அதிபதி புதன் பகவான், 10ஆம் அதிபதி சுக்கிரன், இவங்க ரெண்டு பேரும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே அமைந்திருக்கிறார்கள். 9, 10 சம்பந்தப்படும் போது அது ஒரு புண்ணிய கர்மா, தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கேயே ஏற்படுகிறது. 9, 10 சம்பந்தப்பட்டு லாபஸ்தானத்தில் இந்த அதிபதிகள் ஒன்றிணைகின்ற பொழுது அங்கே பாருங்கள் மகர ராசி என்பர்களே, இன்னும் ஒரு யோகம் என்னன்னாக்கா, வீடு கொடுத்த செவ்வாயும் புதனும் இடத்தை தன்னுடைய வீட்டை பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு கூடுதல் சிறப்பு. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய கோவில்களுக்கு கைங்கரியம் செய்வது, ஆலய வழிபாடுகள் செய்வது, ஆலய தரிசனம் செய்வது, முன்னோர்கள் வழிபாடு செய்வது, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பசங்களை அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு 6 மாதம் தங்கிட்டு வரலாம், இல்லை ரொம்ப நாளுக்கு பிறகு பிள்ளைகள் திரும்பவும் ஊருக்கு வந்து குடும்பத்தாரோடு சேர்ந்துருக்கலாம், குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் நல்லா தீர்வு ஏற்படலாம், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம், அந்த வம்பு வழக்கை முடிச்சு வைக்கலாம். அதே போல் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் உறவு முறைகள், மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மச்சான் சம்பந்தப்பட்டது, அவற்றுக்கு எல்லாம் கூட ஒரு நல்ல தீர்வு ஏற்படலாம்.
இப்படி பல நல்ல விஷயங்கள், குடும்பம் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரிதான், விசா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிதான், நல்ல தீர்வுகள் ஏற்படும். எத்தனையோ மகர ராசி நண்பர்கள் விசா கிடைக்காம அல்லது விசா எக்ஸ்டென்ஷன் ஆகாம அது சம்பந்தமான என்கொயரி, அதுக்கு சம்பந்தமான வேலைகளில் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, விசா கிடையாது, எக்ஸ்டன் ஆகுமா ஆகாதா, நாம் இங்கே இருக்க முடியுமா, ஊருக்கு போயிடலாமா, எத்தனையும் மனக்குழப்பங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய மகர ராசி என்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், வேலையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். எனக்கு ஜாப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது சாமி, எந்த குறையும் இல்லை, திடீர்னு இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தது, நான் வந்து வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது திரும்பவும் வேலையே தேடலாமா, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள். அப்போது ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எனக்கு வேலையே கிடைக்கல சாமி, எனக்கு 4 மாதமாவது 6 மாதமாவது நான் ஜாப் தேடுறேன், எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா என்று சொன்னால், மகர ராசி என்பர்களை இந்த மாதம் என 9-10 அதிபதிகள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினாலே நீங்கள் எதிர்பார்த்த ஜாப், எனக்கு இந்த கம்பெனி வேணும், இந்த செக்ஷன் தான் வேணும், இந்த ஊரில் தான் வேணும், இந்த ஸ்டேட்டில் தான் வேணும், அப்போ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நிலையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஹையர் ஆஃபீஸரை என்கிட்ட பேசலை, என்னுடைய டீம் லீடரை என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜரை என்கிட்ட பேசலை, நானும் என் பாஸும் ரொம்ப நெருக்கம், நான் ஒரு சிஇஓ இருக்கேன் அதுக்கு மேலே, ஸோ அவர் நான் ரொம்ப க்ளோஸ், நாங்கள் ரெண்டு பேரும் நானும் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன், அப்போ திடீர்னு அவர் பேசாமல் இருக்காரு, நிச்சயமாக அவங்களெல்லாம் பேச வைக்க முடியும், அதெல்லாம் நடக்கும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் எனக்கு ஒரு ப்ரமோஷன் நான் எதிர்பார்க்குறேன் ஜாபில், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், அல்லது நான் ஒரு போஸ்டிங் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் மாதிரி நல்ல பதவி உயர்வுகள், பட்டங்கள், அந்தஸ்து, கௌரவம், ஒரு ரெககனைஸ், உங்கள் ஜாபை வந்து ஒரு ரெககனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் அற்புதங்கள் நிகழப்போகுது மகர ராசி நேயர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது, லாபஸ்தானம் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக 12 அதிபதி வக்ரகதி அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே செலவீனங்கள் குறையும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு வேண்டுமானால் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு வந்து ஜாதகம் சரியில்லாமல் இருக்கோ, அல்லது ஒரு பாதகாதிபதி தசை, 6 அதிபதியுடைய திசை, 8 அதிபதியுடைய திசை, இதெல்லாம் யாருக்கு நடக்குதோ, மேபி அவர்களுக்கு வேண்டுமானால் ஹெல்த் வைஸ் ஒரு இஷ்யூஸ், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாமே தவிர, பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு செலவீனங்கள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையே இல்லாமல் ஒரு பிரச்சனை சாமி, எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் என்னை வேணும்னே சேர்த்து விட்டாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், அல்லது தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், வம்பு வழக்குகள், வீண்பிழி அவமானங்கள், தலைமுனைவு, ஜெயில் சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, ஜென்ம சனி சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், அந்த பயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், மரண பயம் சம்பந்தப்பட்டதாக, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, மரண பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள், மனக்குழப்பங்கள், எதிரிகளுடைய தொந்தரவு, வியாபாரம் நிமித்தமா, தொழில் நிமித்தமா, அதே சமயத்தில் பதவி போட்டிகள், பதவி சம்பந்தப்பட்டது,
அவர் ஒரு சோசியல் சர்வீஸில் இருக்கிற சமயம் நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங், அது ஒரு சேர்மேன் போஸ்டிங், ஒரு கவர்னர் போஸ்டிங், அது என்ன வந்து அதில் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நீ எப்படி அதில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு ரெண்டு எதிரிகள் ஒன்றிணைந்து தேவையில்லாமல் என் பேரில் ஒரு வம்பு வழக்கை போட்டிருக்கிறாங்க. ஒரு மொட்டை பெட்டிஷன் மாதிரி போட்டு ஐடி ரைடு, அதனால் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ சிபிஐ என்கொயரி இருக்குது, சிபிஐ ரைடு சம்மந்தப்பட்டது, என்கொயரி சம்மந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அரசியல் பழிவாங்குதல். அப்போ இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பர்களே, இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவையற்ற எல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனை ஏன் வந்தது, எந்த கர்மா காரணம், என்ன கர்மா தான், கர்ம வினைகள் தான் காரணமா, இல்லை எதிரிகளுடைய தொந்தரவா, சூழ்ச்சியா, செய்வினை கோளாரா, வசியம் மாந்திரம் மாந்திரிக தோஷமா, மந்திரக்கட்டுகள் ஏதாவது உள்ளதா, எதிரிகள் என்ன வேலையை செஞ்சுருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தசாபுத்தி வந்து பாதகாதிபதி போன்ற விஷயங்கள் தசாபுத்தி நடக்குதா, இந்த பிரச்சனை எப்போ தீர்வு கிடைக்கும், எந்த தேதியில் இது முடியும், அது நாள் வரையிலும் இந்த மகர ராசி அன்பர்கள் இது தாக்கு பிடிப்பாங்களா, நடுவில் இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டுமா, அப்படி அந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் ஏதேனும் செய்தாலும் அது நமக்கு பலன் கொடுக்குமா, அதில் வெற்றி பெற முடியுமா, அது எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் போன்ற எல்லா விஷயங்களையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நாம் தீர்மானிக்க முடியும். ஆகவே எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வெற்றிக்கான மாதமாகவும், வளர்ச்சிக்கான மாதமாகவும், பண வரவு தன வரவு இருக்கக்கூடிய மாதமாகவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.